அலமதுல்லா ஹுல் ஒசலாத் ஒசலாம் அஜிமா அம்மாபாத் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே மனைவியை திருப்திப்படுத்துவதற்காக இதை செய்யலாமா என்கிற அடிப்படையில் சில விடயங்களை நாங்கள் பார்ப்போம் என்ன இதை செய்யலாமா என்றால் அல்லாஹு தாலா ஒன்றை ஹராமாக்கி இருக்கிறான் அதை மனைவி செய்யுமாறு கேட்கிறான் அல்லாவினால் தடுக்கப்பட்ட ஒரு காரியம் அதை செய்யுமாறு அவ வற்புறுத்துறான் தாடி வலிக்கிறதாக இருக்கலாம் அல்லது வட்டிக்கு வாங்குறதாக இருக்கலாம் இப்படி எவ்வளவோ காரியங்கள் இருக்கிறது அதை சொல்ல தேவையில்லை எல்லாருக்கும் தெரியும் அல்லாஹ் தடுத்த விடயங்கள் என்றால் அதை தெரியாத முஸ்லிம்கள் இல்லை அல்லது மனைவி நம்முட உறவுக்காராக்கள் ஆரோடையாவது பேசுறத விரும்பல உறவை துண்டிக்கிறது பெண்மணியோட ஏற்பட்ட முரண்பாடால நான் பேசப்படாதுன்னு என்று எதிர்பார்க்க நியாயம் அநியாயம் ஒரு பக்கம் இருக்க எனக்கு அவ மகரமாக இருப்பா குடல்வாயிருப்பா இந்த நிலையில அவ பேசப்படா என்று சொல்ல நீங்க பேசினா வேற நான் ஊட்ட போவனுங்க இல்லாட்டி பிரச்சினை விரும்புங்க இப்படி அல்லாஹ் ஹலாலாக்கியது அனுமதித்த ஒன்றை செய்கிறத விரும்பல அவள் அல்லது அல்லாஹ் தடுத்த ஒன்றை செய்யணுமேன்னு எதிர்பார்க்க இரண்டும் பெரும் அல்ல தாம்பத்திய உறவு நடக்கும் அவள் கணவன் மனைவி கிடையில் கணவனுண்டே விரும்புவார் அது ஹராமாக்கப்பட்டதாக இருக்குது பிந்துவாரத்தில் ஒருவர் தாம்பத்திய உறவில் ஈடுபாட நினைப்பார் அது ஹராமாக்கப்பட்ட ஒரு காரியம் விரும்ப மாட்டான் இப்ப அவ கணவன் திருத்திப்படணும் என்பதற்காக அவ அதை செய்ய வேண்டும் என்ற நிலைக்கு வருவான் இப்படி ஒன்று நேரத்தில் கணவனார் மனைவியை உறவு கொள்ள இயலாது அவருக்கு அந்த தேவை வந்திருக்கும் கணவன் கோவிச்சிருவாரு என்பதற்காக இவர் செய்ய வேண்டிய நிலை வரும் அப்ப இப்படி கணவனை திருத்திப்படுத்த மனைவியோ

ஆர் த ரீசன் சொல்லால் உன்னுடைய மனைவியர்களுடைய சந்தோஷத்தை எதிர்பார்த்து அவர்களை திருப்திப்படுத்தணும் என்பதற்காக அல்லாஹ் ஹலால் ஆக்கியதை நீ ஹராமாக்கிற விலக்கிக் கொள்ள பார்க்கையா என்று அல்லாஹு தாலா நபிகளார் சல்லா அலி செல்லம் செய்த ஒரு காரியத்தை அல்லாஹ் அங்கே அது பிழை என்று சுட்டிக்காட்டி அப்படி செய்யக்கூடாது வல்லாஹு غفور ரஹீம் அல்லாஹ் மன்னிப்பவன் ரொம்பவும் இரக்கமானவன் கருணையாளன் இப்படி நடக்கக்கூடாது கூடாது அப்ப ஹலாலான ஒன்றை நம்ம செய்யறதே மனைவி விரும்பலன்றதுக்காக செய்யவும் கூடாது ஹராம் என்றால் அது மொத்தமா தடுத்தது لا طاعه للمخلوقي في معصيه الخالق رسول الله ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படைதவனுக்கு மாறு செய்யக்கூடிய ஒரு காரியமா அதிலே எந்த படைப்பினத்துக்கும் வழிபடக்கூடாது மனைவி கோவிச்சிருவா இல்லை கணவன் கோவிச்சிருவார் ரெண்டு செய்யக்கூடாது அல்லாத அடுத்துட்டான் அவர் கோவிச்சா கோஜி போட்டும் யார் கணவன் கோவிச்சா கோவிக்கட்டும் அல்ல மனைவி கோவிச்சா கோவிக்கட்டும் என்னை படைத்து என்னை உடம்பில் ஆற்றலை தந்து என்னை பேச வைத்து என்னைக்கு சாப்பாடு தந்து என்னை உயிரோடு வாழ வச்சு என்னுடைய இதய துடிப்பை ஓட்டுகிறானே உயிரை கொடுத்து வைத்திருக்கிறான் அந்த அல்லாஹ் அவன் கோவிக்க கூடாது எனவே அவனை திருத்திப்படுத்த வேண்டுமே தவிர இவர்களை திருப்திப்படுத்துவதற்காக ஹராத்தை செய்வதோ அல்லது ஹலால் ஒன்றை செய்யாமல் நாம் விலகி கொள்வதோ கூடாது என்பதை அல்லாஹ் எங்களுக்கு தெளிவாக அல் குர்ஆனிலே நபிகளார் சல்லல்லா அலே சொல்லம் அவர்களுக்கே அந்த ரைட்ஸ் கிடையாது எனவே நபிகளார் செய்த ஒரு காரியத்தை சுட்டிக்காட்டி அல்லாஹ் அங்கே உம்மத்துக்கு அந்த வெளிப்பு விழிப்புணர்வை ஏற்படுத்துகிறான் அதனால் எந்த உடையமாக இருந்தாலும் அது உள்ரங்கமான விடயமாக இருக்கட்டும் அல்லது சமூக ரீதியான விடயமாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் நாங்கள் அல்லாஹ் தடுத்ததை கணவனுக்காக செய்வது அல்லது மனைவிக்காக கணவன் செய்வது அல்லது அல்லாஹ் தடுக்காமல் நம்மளை ஏவியதை ஹலாலாக்கியதை செய்யாமல் விடுவது இரண்டும் குற்றம் நாங்கள் அல்லாவை திருத்திப்படுத்தி மறுமையின் பற்றியை நாங்கள் அடைந்து கொள்வோம் அல்லாஹ் இது போன்ற விடயங்களை உங்களுக்கும் மற்றவருக்கு ஷியா பண்ணுறதற்கு அருள் பாலிக்கட்டும் அதிகம் ஷியா பண்ணுங்கள் மற்றவர்களும் பிரயோஜனப்படட்டும் இது ஒரு தாவாவுடைய காரியம் படைத்த ரப்பினுடைய வேதத்தின் சட்டங்களை மற்றவர்களுக்கு எத்தி வைக்கக்கூடிய காரியம் உங்களுக்கு நன்மை கிடைக்கும் வாகுரு தாவானா அலமதுல்லா ரபுல்லி